வணக்கம் தமிழ் மக்களே. ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் ஒருவனது புகழ் பாடப்படுகிறதென்றால் அது நீங்களும் நானும் பிறந்த இந்த தமிழ் மண்ணை ஆண்ட பேரரசர் ராஜராஜ சோழன்தான். தமிழ் மண்ணை மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்தையும் ஆண்டவன் ராஜராஜன் எனும் அருண்மொழிவர்மன். இப்பேற்பட்ட ஒரு பேரரசனை இன்று பல சமூகங்கள் தங்கள் ஜாதியில் பிறந்தவர் என்று மார்த்தட்டி கொள்கின்றனர். முக்குளத்தோர் ராஜராஜ தேவர் என்று வருவதால் அவர் எங்கள் ஜாதியில் பிறந்தவர் என்று உரிமை கோருகின்றனர். பறையர் ராஜராஜனுக்கு பரகேசரி என்று ஒரு பட்டம் உண்டு, எனவே ராஜராஜன் பறையர் என்று உரிமை கோருகின்றனர். தேவேந்திரர் ராஜராஜன் கட்டிய கோவிலுக்கு தலைமை சிற்பியாக இருந்தவன் குஞ்சரம் அல்லன். இவனுக்கு தனது பட்டமான ராஜராஜன் என்பதை அருண்மொழிவர்மன் வழங்கினான். எனவே ராஜராஜ குஞ்சரமல்லனை தேவேந்திரர் சமூகம் உரிமை கோருகின்றனர். வன்னியர் பெரும்பள்ளி என்று ராஜராஜனை கல்வெட்டு குறிப்பிடுகிறது, எனவே ராஜராஜன் வன்னியர் சாதி என்று உரிமை கோருகிறார்கள் வன்னியர் சமூகத்தினர். முத்தரையர் ராஜராஜனின் முன்னோரான விஜயாலயன் ரேநாட்டு வம்சாவளியைச் சேர்ந்தவன், எனவே தனஞ்சயன் வழிவந்தவன் என்று முத்தரையர்கள் உரிமை கோருகின்றனர்.